வணக்கம் நண்பர்களே, தமிழ் இசையை கட்டாய பாடமாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் விரைவில் காலம் மாறும், தமிழ்மொழி தழைக்கும் காலம் வரும். இசையின் இசை நூல் வெளியீட்டு விழாவில் மருத்துவர் ஐயா பேச்சு. மக்கள் கட்சி நிறுவனரும் பொங்கு தமிழ் பன்னிசை மன்றமான மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதிய இசையின் இசை என்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு ஒன்று சனிக்கிழமை இணையவழியில் நடைபெற்றது. இதை சமூக முன்னேற்ற சங்கம் நடைபெற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதிய இசையின் இசை நூலை புகழ்பெற்ற பாடகர் மருத்துவர் சீர்காழி கோ சிவ சிதம்பரம் அவர்கள் வெளியிட்டார். மக்கள் இசை பாடகர் புஸ்வன் குப்புசாமி அவர்கள் முதல் படியை பெற்றுக்கொண்டார். பொங்கு தமிழ் பன்னிசை மன்றத்தின் நிறுவனர் மருத்துவர் ஐயா, பாமக கலைஞர் அணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் ஜி கே மணி, இசை அறிஞர்கள் வைத்தியலிங்கம், செங்கல்வராயன், சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சா சிவபிரகாசம், பொதுச் செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் பாஸ்கரன் உள்ளிட்டவர்கள் இவ்விழாவில் பங்கேற்றனர். நூல் வெளியீட்டு விழாவில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆற்றிய உரை இசை தமிழர்களின் வாழ்க்கையுடன் கலந்தது. விவசாயத்தில் நாற்று நட்டுதல், களை எடுத்தல், ஏற்றமிழத்தல் என அனைத்து தனித்தனி பாடல்கள் உண்டு. தமிழ் இசைதான் உலகின் ஆதி இசையாகும். ஒரு காலத்தில் தமிழ் இசை எழுச்சி பெற்றிருந்தது. தமிழ் இசை 20ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்த போது தமிழ்நாட்டில் இருவருக்கு மட்டும்தான் கோபம் வந்தது. ஒருவர் சா அண்ணாமலை செட்டியார், இன்னொருவர் பின்னாளில் இந்தியாவின் நிதியமைச்சராக பதவி வகித்த ஆர் கே சண்முகம் செட்டியார். இவர்கள் இருவரும் தன் தமிழ் இசை சங்கத்தை உருவாக்கி தமிழ் இசையை பரப்ப நடவடிக்கை எடுத்தார். தமிழ் இசை விழாவில் பாடுவதற்கு இசைக்கலைஞர்கள் எவரும் வரவில்லை என்றால் நாமே தமிழ் இசை பாடல்களை பாடலாம் என்று துணிச்சலாக அறிவித்தனர். அதனாலேயே நடத்திய இசை விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனால் தமிழ் இசை காப்பாற்றப்பட்டது. தமிழ் இசை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2003ஆம் ஆண்டு பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையும், 2005ஆம் ஆண்டு பொங்கு தமிழ் பன்னிசை மன்றத்தையும் உருவாக்கினேன். இதன் மூலம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பொங்கு தமிழ் பன்னிசை பெருவிழாக்களை தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் நடத்தினோம். இந்த பணியில் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் மூத்த பத்திரிகையாளர் கே வி கண்ணன் அவர்கள். சங்க இலக்கியங்களின் தமிழ் இசை பற்றிய குறிப்புகள் ஏராளமாக உள்ளன. சிலப்பதிகாரத்தில் 103வது பண்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பரிபாடலில் தமிழ் இசை பாடல்கள் ஏராளமாக உள்ளன. தமிழ் இசை குழந்தை பருவத்திலேயே படிக்க வேண்டும். அதற்காகத்தான் பள்ளிகளில் தமிழ் இசை கட்டாய பாடமாக வேண்டும் என்று முந்தைய திமுக ஆட்சியில் முதலமைச்சர் கலைஞரிடம் கோரிக்கை வைத்தேன். அதுவும் தமிழிசை பாடத்திற்கும் தேர்வு வைத்து அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டுமே தான் அவர்களுக்கு தேர்ச்சி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். ஆனால் அந்த கோரிக்கை அவர் நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எங்கு தமிழ் இருக்கிறது என்பதை காட்டினால் கூட பரிசு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை பார்த்தால் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஆங்கில கலப்பு உள்ளது. இடையில் ஏதோ இரு வார்த்தைகள் தமிழ் வரும். அதை ஏதோ நமக்கு தெரியாத வார்த்தை என்று நினைத்து ஒதுக்கிவிட வேண்டியதுதான். அதை மாற்றுவதற்கு தான் தனித்தமிழுடன் மக்கள் தொலைக்காட்சி தொடங்கி நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ப்பதற்காக என்னென்னவோ செய்தோம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் ஓசை நாளிதழ்கள், தனித்தமிழ் சொற்களை பயன்படுத்துவோம். ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகளை அமைத்து அவற்றின் தனித்தமிழ் சொற்களை எழுதி வைப்போம். தனித்தமிழ் சொற்களை மட்டும் வசனமாக பேசும் வகையில் இலக்கணம் என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டோம். மார்கழி இசை விழாக்களில் தமிழ் இசை முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. என்னுடைய ஆசையெல்லாம் தமிழ்நாட்டின் தெருக்களில் தமிழ் இருக்க வேண்டும் என்பதுதான். காலம் இப்படியே சென்று விடாது. நிச்சயமாக காலம் மாறும். நாம் அதை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் தழைக்கும் காலம் ஏற்படும். தமிழ் இசை மூவர் என்ற போற்றப்படும் சீர்காழி முத்துதாண்டவர், பிள்ளை விடகன், மாரிமுத்து பிள்ளை, சீர்காழி அருணாச்சல கவிராயர் ஆகியோர் சீர்காழியில் மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் ஒரு காலத்தில் முடங்கி கிடந்தன. கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது நான் வலியுறுத்தியதால் தான் மணிமண்டப பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டன. ஆனால் தமிழ் இசை மூவருக்கான நிகழ்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. சீர்காழி மூவரை பற்றி பேசும்போது சீர்காழி கோவிந்தராஜனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. சீர்காழி மூவரின் தமிழ் இசை பாடல்களை மேடையில் பாடி உலக மக்கள் செவிகளிலே தமிழையும் சீர்காழியையும் ஒலிக்க செய்தவர் இசை மேதை சீர்காழி கோவிந்தராஜன்.
ஒவ்வொரு பாட்டையும் தனது உயிர் பாட்டாக நினைத்து பாடியதால் ரசிகர்கள் அவரை மக்கள் பாடகர் என்று அழைத்தனர். சீர்காழி கோவிந்தராஜன் சுமார் 16,000 பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் இசைக்கல்லூரியில் 149 இசைமாமணி விருதுகளையும், 1951 சென்னை கர்நாடக இசைக்கல்லூரியில் சங்கீத வித்வான் என்ற விருதை பெற்றுள்ளார். 30க்கும் அதிகமான விருதுகளை பெற்றுள்ளார் இவர். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்ததன் காரணமாக கடந்த 2004 அதிமுக ஆட்சியின் போது சீர்காழி கோவிந்தராஜனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அறிவித்தார். ஆனால் இன்று வரை சீர்காழி கோவிந்தராஜனுக்கு மணிமண்டபம் கட்டவில்லை. தமிழக அரசு உடனடியாக அதற்கான பணிகளை தொடர வேண்டும். மேலும் இதேபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாரதி.